வெல்கம் டு டு என்பிசி ஸ்மால் சார்காஸ்ட் சேனல் குட் மார்னிங் டூ ஒருபடி நம்ம பார்க்க போகிறது கண்டம்படி டெய்ல்ஸில் உள்ள பேலன்ஸ் கரெக்டர் பார்ப்போம் இதில் வந்து இன்றைக்கி வந்து த புவர் பார்சன் அவரை பற்றி பார்ப்போம் அடுத்து வந்து புவர் பார்சன் வந்துட்டு யாரை பார்ப்போம் அப்படின்னா ஸோ ஃப்ராங்க்ளினுக்கு வந்து நம்ம தலையை வச்சு படித்தோமா புவர் பார்சனுக்கு வந்துட்டு தலை தளபதியை வச்சு படிப்போம் இப்போ தளபதி வந்து யார் அப்படின்னா ஒரு ரொம்ப புவர் பார்சன் அது வந்து செட் ஆகாது இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு இதுக்காக கோட்பாட்காக பார்த்துப்போம் இவர் வந்து ரிச் இன் ஹோலி தாட்ஸு இவர் வந்து ரொம்பவே புவராக இருந்தால் கூட ஹோலி ரொம்ப தூய்மையான புனிதத்தில் வந்து ரொம்ப ரிச்சானவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து இவர் வந்து என்ன செய்வார்னால் கடவுளோட நற்செய்தியை வந்து எடுத்து சொல்லுவார் எல்லாத்துக்கிட்டேயும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ட்ரூலி ப்ரீச்சர்ஸ் த காஸ்பல் ஆஃப் த ரெசிடென்ஸ் அவர் தங்குகிற இடத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் கடவுளோட நற்செய்தியை எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன் அடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக இருப்பார் அடுத்து வந்து இவர் வந்து கலெக்ட் கலெக்ஷன் இவர் வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கள்ல கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய வரியெல்லாம் ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவார் கலெக்ட் பண்ணி அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டை வந்து புவர் பீப்புளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார் அதுவும் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க வந்து டேக்ஸ் கட்ட முடியலன்னா அதை பெருசாக கேட்க மாட்டார் அடுத்து வந்து இவர் சொல்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இஃப் கோல்ட் ரஸ்ட் வாட் கேன் அயன் டூ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம்னா கோல்டன்றது வந்து பிரீஸ்ட் கூட கம்பேர் பண்ணுறாரு நம்ம வந்து மத துறவிகளே தப்பு பண்ணணும் அப்படின்னா சாதாரண மக்கள் அயனுன்றதை வந்து சாதாரண மக்கள் கூட கம்பேர் பண்ணுறாரு மத துறவிகள் நம்மளே தப்பு பண்ணோன்னா சாதாரண மக்கள் எப்படி என்ன செய்வாங்க அப்படின்ற மீனிங்கில் வந்து சொல்கிறாரு அடுத்து வந்து இவருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கும் இப்போ தளபதிக்கு வந்து லண்டனில் போய் ஹீரோ ஆகிற சான்ஸ் கிடச்சிருக்கு ஆனால் அவரை அங்கே போகலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோம் அந்த மாதிரி இவருக்கும் லண்டனில் போய் ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்கும் சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல்கிற இடத்துல பட் வந்து அவர் வந்து அங்கே மாட்டார் அவர் இருக்கிற இடத்துல உள்ள மக்களை வந்து நல்ல விதமாக டீச் பண்ணி அவங்கள ஹெவனுக்கு கொண்டு போகிறது தான் அவரோட வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இவரோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா பீப்புளுக்கு வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஹெவனுக்கு போகிறதுக்கான வழியை வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் கடவுளோட நற்செய்திகளை எடுத்து சொல்லுவார் அடுத்து இவர் என்ன ஒரு கதை சொல்வார்னா செவன் டெட்லி சின் அப்படின்ற ஒரு கதையை சொல்கிறாரு இந்த இந்த செவன் டெட்லி டெட்லி சின் நம்ம பார்த்துருக்கோம்ல பேராசை கடுங்கோவம் அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறது அதெல்லாம் அந்த அதை வச்சு ஒரு கதை சொல்கிறார் எ எமேரி ஸ்டேல் அப்படின்ற ஒரு ஒரு செவன் டெட்லி சின்ன வச்சு சொல்கிறாரு இவர்கிட்ட குதிரையே கிடையாது இவர் செப்போடன்னு எதனால் சொல்கிறாங்கன்னு தெரியல இவர் வந்து ஒருவேளை கடவுளோட நற்செய்தியை எடுத்து எடுத்து சொல்கிறனால இவர் செப்படன்னு சொல்கிறாங்க இவர் உண்மையாகவே இல்லை ஆடு மேய்க்கிறாரான்னு தெரியல ஷெப்பவுடன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சாசர் வந்து அட்மியர்டான ஒரு கேரக்டர் வந்து இவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து சாசர் வந்து ரொம்ப ஹியூமரஸான கேரக்டர் யார் செயலரை பார்த்தாமா அவரோட பியர்டை வச்சு ஹியூமரஸாக பேசுவாரா அப்போ அட்மியர்டான கேரக்டர் யார் அப்படின்னா தளபதியை பார்த்தா அட்மியராக இருக்கார் ஒரு பர்சன் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து தளபதி ரொம்ப புவராக இருந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அடுத்து வந்து அவர் வந்து ஹோலினஸ் ரிச்சில் வந்து ரிச்சாக இருப்பார் ஹோலி தூய்மையில் வந்துட்டு ஐ மீன் புனிதத்தில் வந்துட்டு ரொம்பவே ஹையாக இருப்பார் அப்படின்னு வச்சுக்குவோம் கடவுளோட புனிதத்தன்மையை எடுத்து சொல்கிறாரு இவர் வந்து இவர் சொல் இந்த ஒன்று தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஃப் ஹோல் இஃப் கோல்ட் ரெஸ் வாட் கேன் ஐ அண்ட் டூ இந்த இந்த சென்டென்சஸ் ஒன்று யாருன்னு கேட்பாங்க அப்போ புவர் பர்சன் அடுத்து சென்ட் பால்ஸ் கத்தீட்ரலில் வந்துட்டு அவருக்கு லண்டனில் ஜாப் கடிச்சிருக்கோம் ஆனால் அவர் போக மாட்டார் அடுத்து இவர் வந்து நற்செய்தியை எடுத்து சொல்லி கடை சாதாரண மக்களை ஹெவனுக்கு கொண்டு போகணும் அப்படி அதுதான் நினைப்பார் அடுத்து இவர் சொன்ன கதை வந்து செவன் டெட்லீஸ்ன்னு வச்சு சொல்லியிருப்பார் இவர்கிட்ட குதிரையே கிடையாது அப்போ இது வரைக்கும் நம்ம குதிரை வந்து நிறையா பார்த்துருப்போம்ல ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் ஒவ்வொரு குதிரை இருக்கணும் அப்போ குதிரையே இல்லாத மனசை யார் இந்த புவர் பர்சன் தான் அடுத்து வந்துட்டு சாசர் வந்து அட்மியர்டான ஒரு கேரக்டர் அடுத்து இந்த ப்ளோமேன் லோமன் வந்துட்டு பாசனோட பிரதர் தான் ப்ளோமேன் சொல்கிறார் அப்போ தளபதியோட பிரதர் ஒருத்தர் இருப்பார் விக்ராந்தன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ இருந்தார்ல முன்னாடி அவரை வச்சுக்குவோம் ஸோ அவர் வந்துட்டு அவ் இவருமே நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணார் ஆனால் அவருக்கு பெருசளவில் சக்ஸஸ் எதுவுமே கிடைக்கல ஹி லவ்ஸ் காட் காடை வந்து ரொம்பவே லவ் பண்ணுறாரு இவர் வந்து புவர் பீப்புளுக்கு வந்துட்டு இவர் வந்து அவர் பாசன் என்ன பண்ணார் அவர் கலெக்ட் பண்ண மணியில் ஒன் ஆஃப் த பார்ட்டை வந்து புவர் பீப்புளுக்கு கொடுத்தாரு இவர் வந்து கான் வந்து கொடுக்குறாரு புவர் பீப்புளுக்கு வந்து என்ன கொடுக்குறாருனா கான் கொடுக்குறாரு இவர் வந்து என்ன எப்படி ஞாபகத்துக்கலாம் இவரோட படம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்காக ஏழை மக்களுக்கு கான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம் அடுத்து வந்து இவர் ஓட்டுற குதிரை வந்து என்னது அப்படின்னா மேர் அப்படின்ற ஒரு குதிரை இந்த குதிரைன்னா அப்படி மீனிங் என்ன அப்படின்னா அடல்ட்டு ஃபீமேல் இது வந்து ஒரு பெண் குதிரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து இவர் போடுறது வந்து ஸ்லீவ்லெஸ் கோட் வந்து போடுறாரு நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னே மல்டிபிள் கலரில் கோட் போட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவர் வந்து ஸ்லீவ்லெஸ் கோட் வந்து போட்டிருக்காரு அடுத்து வந்துட்டு இவர் வந்து ஒரு பேஷண்ட் கிளாத்னு சொல்கிறாங்க பேஷண்ட் கிளாத்னா ஃபார்மர்ஸ் ஃபார்மர்ஸ் மீனிங் தான் இந்த பேஷண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து ஹி ஹி பேஸ் ஹிஸ் டித்தேஸ் இ இவரோட டேக்ஸ் எல்லாம் இவர் வந்து கட்டிடுறாரு டினால் டாக்ஸு தான் ஸோ வந்து இவரோட டேக்ஸ் எல்லாம் இவர் கட்டிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹீ டெல்ஸ் நோ டெய்ல் அப்போ இவர் என்ன செய்யலை கதையே சொல்லலை அப்போ இவரை பற்றி என்னங்க அமைச்சிக்கலாம் இவர் வந்து பிரதர் ஆஃப் பாசன் அதுக்கடுத்து இவர் ஹா இது இவர் வந்து கான் வந்து பீப்புளுக்கு கொடுக்குறாரு மேருன்ற ஒரு குதிரையை ஓட்டுறாரு அடுத்து வந்து ஸ்லீவ்லெஸ் கோட் யூஸ் பண்ணுறாரு அடுத்து வந்து இவர் வந்து டெய்லே சொல்லலை அடுத்து இவர் என்ன கிளாஸ்ன்னு கேட்டால் ஃபார்மர் அல்லது பேஷண்ட் கிளாத் அப்படி சொல்லி சொல்கிறாங்க சாரி கிளாஸ்னு சொல்கிறாங்க அடுத்து மில்லர் மில்லர் வந்து எப்படி சொல்வாங்கன்னா இவர் வந்து நல்லா கட்டையாக கருப்பாக கருகருன்னு அப்படி முகமெல்லாம் புளி புளியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும் இந்த சிவகார்த்திகேயன் சூரியும் ஒரு படத்தில் இருப்பாங்கள்ல அப்போ வந்து சூரியன் வந்து சொல்லுவார்ல துப்பாக்கி யாருனா திருநா கட்டையா கருக்கர்ன்னு அந்த அந்த கேரக்டர் அப்படியே இதில் வச்சுக்குவோம் அதே மாதிரி தான் இவர் வந்து ஸ்ட்ராங் மேனு ரொம்ப ரெஸ்லிங்லாம் அதிலெல்லாம் நல்லா மல்யுத்தத்திலலாம் ஜெயிப்பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அவரோட தலையாலையே வந்து கதவெல்லாம் உடைச்சிடுவார் அடுத்து வந்து இவர் என்ன செய்வார் அப்படின்னா இவருக்கு வந்து ரெட் பியர்டு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஒயிட் பியர்டு வந்து ஃப்ராங்க்லினிக்கு பார்த்தோமா மர்ச்செண்டுக்கு ஃபோக் பியர்டு பார்த்தமா இவருக்கு வந்து ரெட் பியர்டு ஆஸ் அ ஃபாக்ஸ் நரி மாதிரியோ அல்லது ஹாக்கு ஃபீமேல் ஹாக் அப்படின்னா பண்ணி நர்த்தமா அப்போ வந்து ஃபீமேல் ஹாக் மாதிரியோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அஸ் இவரோட இவரோட தாடி வந்து யார் மாதிரி இருக்கும் பார்த்தோம் நிறைய மாதிரி இருக்கும் இல்லைன்னா பெண் பன்றிய மாதிரி இருக்கும் அது லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பேட் ஸ்பேட்னா மண்வெட்டிய மாதிரி இருக்குமா இவரோட இவரோட தாடி வந்து அப்போ வந்து மூணு வந்து கொடுத்துருக்காங்க ரெட்பியர்டு ஃபாக்ஸ் மாதிரி இருக்கும் ஃபீமேல் ஹாக் மாதிரி இருக்கும் அப்படி இல்லனா ஸ்பேட் மாதிரி இருக்கும் மண்வெட்டி மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ நரி பெண் பன்றி ஸ்பேடு இது மூணுமே கொடுத்துருக்காங்க ரெட் பியர்டுக்கு வந்துட்டு அடுத்து வந்து இவரோட மவுத் எப்படி இருக்கும்னா ஃபர்னேஸ் ஃபர்னேஸ்னால் இந்த இந்த தங்கத்தெல்லாம் உருக்கி நகையாக செய்கிறாங்கல்ல அந்த உருக்கிற உலைக்கு பேர் தான் ஃபர்னேஸ்னு சொல்கிறாங்க அவரோட மவுத் வந்து அப்படி இருக்காமா அடுத்து வந்து அவருக்கு ஒரு 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 ஆர்கனுக்கும் ஒரு ஆர்கனுக்கு ஒரு எல்லாமே இவர் வந்து அசிங்கமாகவே தான் செஞ்சு சொல்லியிருப்பாங்க மூக்கு மேலே வந்து ஒரு மரு இருக்கும் அந்த மருவில் முடி வளர்ந்துருக்கும் வாய் வந்து உழை மாதிரி இருக்குது தாடி வந்து பெண் பன்றி மாதிரி இருக்குது அந்த மாதிரி எல்லாமே இவரோட கேரக்டரை வந்து கொஞ்சம் அசிங்கமாக தான் சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து இவர் பேசுகிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செக்ஸ்வல் டாக்ஸாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆப்ஜென்ஸ்னால் செக்ஸ்வல் மேனரில் பேசுவார் பற்றி ஜோக்கா பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இவர் வந்து கானை வந்து திருடுவாரான் கான் கொடுக்குறது யாருன்னு பார்த்தோம் ப்ளோமேன் வந்து கார் கான் வந்து இலைகளுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தோம் பட் கானை திருடுற கேரக்டர் யார் மில்லர் தான் வந்து கானை திருடுறாரு அடுத்து இவர் போட்டிருக்க கோட் வந்து ஒயிட் கோட்டு இதே ப்ளோமன் என்ன பார்த்தோம் ஸ்லீவ்லெஸ் கோட் பார்த்தோமா இவர் வந்து ஒயிட் கோட் போட்டிருக்காரு ப்ளூ ஹூட் வந்து யூஸ் பண்ணுறாரு இந்த இந்த இதே வந்து க்ரீன் ஹுட்னு யாரை பார்த்தோம் யோமன் பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி ப்ளூ ஹூட் வந்து இந்த மில்லர் அடுத்து வந்து இவர் வந்து பேக் பைன் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாரு இது வந்து இந்த பை பைக்குழல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில் வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாரு பேக் பைன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவரு மூக்கு மேலே வந்து ஒரு மறு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா அதில் வந்து கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரோட பேர் வந்து ராபின் அப்படின்னு சொல்கிறாங்க ராபின் இவர் பேர் வந்து ராபின் இவருக்கு வந்து பேக் பெயின் யூஸ் பண்ண தெரியும் காணம் வந்து திருடுறாரு இவர் வந்து ஃபர்னேஸ் மாதிரி இவரோட வாய் இருக்குன்னு சொல்கிறாங்க இவரோட பியர்டு வந்து ரெட் பியர்டு அது வந்து லைக் ஃபாக்ஸ் அண்ட் ஹாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்பேட் மாதிரியும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் இவரோட கேரக்டர் மில்லர் அந்த அவர் வந்து ரொம்ப மில்லியன் கணக்கில் ரூபா வச்சுருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அந்த சத்யராஜ் கூட இருப்பார்ல அந்த கேரக்டர் அவர் வந்து ரொம்பவுமே மில்லியன் கணக்கில் ரூபா வச்சுருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அப்போ மில்லர் அப்படின்றத மேட்ச் பண்ணிக்குவோம் இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு கேரக்டர் தான் இருக்கும் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ